எவ்ரிவான், வெல்கம் டு ஐஷு சமையல். இன்னைக்கு குளிர்ச்சியான ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு மசாலா மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு அப்புறம் நியூட்ரிஷியஸான ஒரு மோர் ரெசிபி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல இந்த வெள்ளை பூசணிக்காவை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு இதோட விதையெல்லாம் எடுத்துட்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் டைமில் நம்ம கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு காய் இது. இது நம்ம உடம்ப நீர் சத்து கம்மியாகாமல் பார்த்துக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ப்ரெக்னென்ட் உமன், இந்த காயை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதுக்கு நான் இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய், ஒரு கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் வெள்ளரிக்காவை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு இன்ச் பீஸ் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்ச வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அந்த எடுத்து வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முதல்ல இப்போ இதை இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கேன். கூட நான் ஒரு 3 ஐஸ் கியூப் சேர்க்குறேன். ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இதில் சில்லான தண்ணி சேர்க்குறேன், ஃப்ரிட்ஜில் இருந்த தண்ணி. இப்போ மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இதை வடிகட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்ச இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், அப்புறம் வெட்டி வச்ச வெள்ளரிக்காய், கொஞ்சமா கொத்தமல்லி, இத நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஜில்னு மோர் ரெடி ஆயாச்சு. இதுல பூசணிக்காவோட வாசனையே தெரியாது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான மோர் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்த்தி. பாய்.